தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான இதமான குளிர்ச்சி நிறைந்த காலை வேளையிலே இறைவனை போற்றி புகழ்வதற்காக, ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்டு தியானிப்பதற்காக நாளொரு நற்செய்தி என்கின்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற இறைவன் இரவு முழுவதும் கண்ணின் கருவிழி போல எங்களை பாதுகாத்து நல்ல உறக்கத்தை தந்து மீண்டும் நாங்கள் உயிர் வாழ்வதற்கு, அவருக்கு பெருமை சேர்ப்பதற்கு, அவருடைய புகழை பாடுவதற்கு எங்களுக்கு ஒரு அருமையான நாளை தந்திருக்கின்றார். அதற்காக இதயம் நிறைந்த மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். நாங்கள் எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு, எங்களுடைய உறவை வளர்த்து கொள்வதற்கு, நல்ல குடும்பத்தை தந்ததற்கு, நல்ல உறவுகளை தந்ததற்கு இறைவனுக்கு உளமாற நாங்கள் நன்றி கூறுவோம். இன்றைய நாளில் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களோடு கூட பயணித்து வழி நடந்து எங்களுக்கு பக்கத்துணையாக இறைவன் இருக்க போகின்ற அந்த அரும் செயலுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாங்கள் சுவாசிப்பதற்கு நல்ல காற்றை, நாங்கள் உண்பதற்கு உணவை, பாதுகாப்பான வாழ்வை, ஆரோக்கியமான வாழ்க்கையை எங்களுக்கு தந்ததற்காக இந்த காலை வேளையிலே எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற அந்த தேவனை நினைத்து அவருடைய பெருமையை, அவருடைய புகழை சாற்றி, அவருக்கு போற்றி செலுத்தி நாங்கள் அவருடைய செயல்பாடுகளுக்காக, அவருடைய வல்ல செயல்களுக்காக அவருக்கு இந்த வேளையிலே நன்றி கூறி, இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய நன்றி புகழ்ச்சி எல்லாவற்றையும் அந்த இறைவனுக்கு சாற்றி தொடர்ந்தும் நாங்கள் இந்த இறை வார்த்தை பகிர்விலே இணைந்து கொள்வோம். புனித மத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, திருவசனங்கள் 16-23 வரை. அக்காலத்தில் ஜேசுதம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை ஜூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு ஜூதர்கள் முன்னும் புற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவதென நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாங்கள் வாசித்த இந்த நற்செய்தியின் ஒளியிலே இன்றைய நாளிலே இறைவன் எங்களுக்கு தருகின்ற சிந்தனை என்ன என்று நாங்கள் ஆழமான முறையிலே தியானிக்கின்ற பொழுது, திருப்பாடல் 23:2 வசனத்திலே சொல்லப்படுகின்றது, ஆண்டவர் எனதாயன், எனக்கென்ன குறை என்று சொல்லப்படுகின்றது. இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இறைவன் அவர்களுக்கு இறை வார்த்தையை கொடுக்கின்ற பொழுது திருவிவிலியத்திலே பல இடங்களிலே சொல்லப்படுகின்றது, இறைவனை ஆயனாகவும் இஸ்ராயல் மக்களை ஆட்டு மந்தைகளாகவும் செம்மறை ஆடுகளாகவும் உருவகப்படுத்தி பல இடங்களிலே சொல்லப்படுகின்றது. நாங்கள் திருவிவிலியத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது அங்கே ஏறக்குறைய 500 தடவைகளுக்கு மேலே
ஆடு ஆடுகள் என்கின்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வீட்டு பிராணியாக இந்த செம்மறியாடு ஆடு விளங்குகின்றது. ஏனென்றால் அந்த ஆட்டிலிருந்து அவர்கள் பல பயன்களை தங்களுடைய வாழ்க்கைக்காக பெற்றுக்கொண்டார்கள். பாலை பெற்றுக்கொண்டார்கள், ஆட்டிலிருந்து இறைச்சியை பெற்றுக்கொண்டார்கள், கம்பளியை பெற்றுக்கொண்டார்கள். ஏன், அந்த செம்மறி ஆடுகளை இறைவனுக்கு பலி ஒப்பு கொடுப்பதற்காக தேவாலயத்திலே அவர்கள் பயன்படுத்தினார்கள். நற்செய்தியில நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசுவையும் இறைவனின் செம்மறி என்று சொல்லி அங்கே அடையாளப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த அளவுக்கு இந்த ஆடு என்பது ஒரு மிருதுவான, ஒரு எளிமையான ஒரு விலங்காக, ஒரு மிருகமாக இருக்கின்றது. எங்களுடைய உதவி, எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய பராமரிப்பு அந்த ஆட்டுக்கு தேவையாக இருக்கின்றது. அது எதற்காக என்று சொன்னால், அந்த ஆடு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு குறைந்தபட்ச முயற்சியை தான் அந்த ஆடு எடுக்கின்றது. அதை இந்த பின்னணியிலே, இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றைய நற்செய்தியை நோக்குகின்ற பொழுது, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல உங்களை நான் அனுப்புகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய திருத்தூதர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு தொடர்ந்து கூறுகின்றார், ஒருவர் என்னுடைய சீடனாக வழிநடக்க முன்வருகின்ற பொழுது, நற்செய்தி தூது பயணத்திலே அவர் ஈடுபடுகின்ற பொழுது, இறையாட்சியை இந்த உலகத்திலே கட்டியெழுப்புவதற்கு முயற்சி எடுக்கின்ற பொழுது, எத்தகைய துன்பங்களை, எத்தகைய சவால்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முன் எடுக்க வேண்டும், எத்தகைய சவால்களுக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே தெளிவாக கூறுகின்றார். யூத தலைமை சங்கத்திலே உங்களை கைது செய்து கொண்டு அவர்கள் சிறையில் அடைப்பார்கள், உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், எல்லோரும் உங்களை கை நகர்ந்து விடுவார்கள். ஏன், உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் கூட உங்கள் மீது வசை மாறி பொழிவார்கள், உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்கள் வழி வாழ்க்கையிலே நடைபெற போகின்ற துன்பங்களை முன் அறிவித்து ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். ஏன், ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம், எங்கள் ஒவ்வொருவருடைய மீட்புக்காக அவர் பல துன்பங்களையும் பல பாடுகளையும் பட்டார். ஆதி திரு அவையிலே கலாபனை காலத்திலே அவர்கள் சொல்லுண்ணா துன்பங்களையும் வேதனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை எல்லா நாடுகளிலும், உலகின் கடை எல்லை வரைக்கும் அவர்கள் பரப்பினார்கள் என்று சொல்லி நாங்கள் ஆதி திருச்சபையினுடைய வரலாற்றிலே திருத்தூதர் பணியிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவை ஆண்டவர் இயேசுவினுடைய சீடராக இருக்க விரும்புகிற துன்பங்களை சந்திக்க வேண்டும், அந்த துன்பங்களிலும் மனம் தளராது மன உறுதியோடு இருக்கின்றவர்கள் வெற்றி வாகை சூடப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தைகள் எல்லாம் திருத்தூதர்களுடைய வாழ்க்கையிலே கலாபனை காலத்திலே நடைபெற்றது. நற்செய்தி அறிவிக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றும் உலகம் முடியும் வரை இத்தகைய சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டித்தான் இருக்கின்றது. இன்னும் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு நற்செய்தி தூதுரை பணியிலே ஈடுபடுகின்ற ஒருவர், ஆண்டவர் இயேசுனுடைய சீடராக இருக்க விரும்புகின்றவர், நல்ல கிறிஸ்தவராக வாழ விரும்புகின்றவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு மூன்று அறிவுரைகளை, மூன்று கருத்துக்களை இங்கே முன்வைக்கின்றார். முதலாவதாக, பாம்புகளை போன்று நீங்கள் விவேகம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார். இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இன்றைய காலகட்டத்திலே விஞ்ஞானம், தொழில்நுட்பம், தகவல் பரிமாற்றம் எல்லாம் அசூர வேகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே சில வேளைகளிலே பழைய முறைகள், பழைய நடைமுறைகளை நாங்கள் கை கொண்டால் அது இந்த காலத்திலே பயனற்று போய்விடும். ஆண்டவர் இயேசு நாங்கள் காலத்துக்கேற்ப எங்களை மாற்றிக்கொண்டு எங்களுடைய நற்செய்தி தூதுரை பயணம் அல்லது நற்செய்தி தூதுரை பணி மக்களுடைய உள்ளங்களை கவரக்கூடியதாக, படைப்பு ஆற்றல் மிக்கதாக, அழகு வாய்ந்த தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இப்படி படைப்பாற்றல் உள்ளதாக இருக்கின்ற பொழுதுதான் புது புது சிந்தனைகள், புது உத்திகளை, புது கருத்துக்களை நாங்கள் பரிமாறி அவற்றை பயன்படுத்தி நாங்கள் மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டு ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை நாங்கள் எல்லோருக்கும் அறிவிக்கக்கூடியதாக, எல்லோருடைய உள்ளங்களிலும் நற்செய்தி எல்லோருடைய வாழ்க்கையும் தொடக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு கூறி நிற்கின்றார்.
அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியில் கூறுகின்றார், புறாக்களை போன்று நீங்கள் எளிமையானவர்களாக கபடற்றவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். புறாக்களை பார்க்கின்ற பொழுது புறாக்கள் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே போன்றுதான் நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே எளிமையானவர்களாக, தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி மூலமாக கூறுகின்றார். ஆகவே இறை ஆட்சியை அறிவிக்கின்ற ஒவ்வொருவருடைய முழு நோக்கமும் ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், இறை ஆட்சியை பரப்ப வேண்டும் என்பதே ஒவ்வொரு சீடருடைய, ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய முழு நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு அறிவுறுத்தி நிற்கின்றார். அடுத்ததாக இயேசு இந்த நற்செய்தியிலே கூறுகின்றார், நாங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே கூறுகின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கருவியாக செயல்படுகின்றோம். தூய ஆவியானவர் எங்கள் உள்ளிருந்து செயல்பட்டு எங்களை வழிநடத்துகின்ற இறைவனாக இருக்கின்றார். அவை நாங்கள் அவருடைய கருவிகளாக இருக்கின்ற பொழுது, அவருடைய கருவிகளாக செயல்படுகின்ற பொழுது என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை அவர் எங்களுக்கு அறிவுறுத்தி எங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அவை அந்த தூய ஆவியானவர் தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே, மற்றவர்களுடைய உள்ளங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர். தூய ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் இந்த நற்செய்தி தூதுரை பயணத்திலே முன்னெடுக்கின்ற பொழுது, அந்த பயணத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அவருடைய ஆற்றல், அவருடைய வல்லமையினாலே இதை சிறப்பான முறையிலே நாங்கள் செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி மூலமாக எங்களுக்கு கூறுகின்றார். அவை இந்த நற்செய்தி தருகின்ற சிந்தனைகளை, இந்த எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவருக்கு உகந்த முறையிலே முன்னெடுக்க முயற்சி எடுப்போம். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வின் கனவாகுமே, உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வின் நலமாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணவாய் கலந்து உயிர் சுமந்தாய், மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீர்தான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே
சீர்தான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீர்தான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.